பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதவசனம் யோவான் 16, இறை வார்த்தைகள் 20. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தை பொறுத்தளவில் நாம் வந்து அழும் பொழுது இந்த உலகம் எனது மகிழ்ச்சி தான் அடையும். நம்மளுடைய உறவினர்களே என்ன செய்வாங்க, நம்மளுக்கு துன்பம் வந்துட்டுன்னா நன்மையாக இருக்குன்னு நினைக்கிற காலமாக இருக்குது இப்போ உள்ள உலகத்தில். அப்பொழுது அன்பு இருந்துச்சு, உறவினர்களுக்குள்ள ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு பற்றுதல், ஒரு குடும்பத்து மேலே ஒரு அக்கறை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைய தினத்தில் அதெல்லாம் இல்லை. ஒருவர் நம்மளை விட மேலே போயிட்டாங்கன்னா என்ன செய்வோம், நம்ம பொறாமப்படுகிற காலமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பாத தேவனாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு வேதத்தில் நம்மளுக்கு சொல்லியே வச்சிட்டார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய துயரம் என்னமாகுமா, மகிழ்ச்சியாக மாறுமா. மனிதர்களிடத்தில் போய் சொன்னால் என்ன செய்வாங்க, மனிதர்கள் கேட்பாங்க. ஆனால் பின்னாடி போய் நம்மளுக்கு பற்றி புறம் பேசுகிற உலகமாக இருக்குது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்மளுடைய துயரத்தை அவரிடத்துல பகிரும் பொழுது, சொல்லும் பொழுது அது நம்மளுக்கு என்ன செய்யுமா, மகிழ்ச்சியாக மாறுமா. ஒரு காரியத்தை குடித்து என்ன செய்வோம், அழுதுகிட்டே இருப்போம். பணம் கட்டியிருப்போம் ஒரு இடத்துல வேலைக்காக, அப்போ அந்த வேலை கிடைக்காதனால நம்ம பிள்ளை அழுதுகிட்டே இருப்பான், ஐயோ இந்த வேலை கிடைக்கும்னு நினச்சேனே, வெளிநாட்டு வேலை, கப்பல் வேலை. நிறைய பேர் கப்பலுக்கு சீட்டிசிக்கெலாம் என்ன செஞ்சுருப்பாங்க, பணம் கட்டியிருப்பாங்க, கப்பலுக்கு பணம் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த மகனுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை. ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கிறது அந்த பையனுக்கு தான் தெரியும். அப்போ இந்த உலகம் என்ன செய்யும், அவன் கப்பலுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்கிற உலகமாக இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க, நம்ம போய் சொன்னாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது பிரியமானவர்களே. நம்மளை தேற்றுகிற தெய்வம் இயேசுவானவர் மட்டும்தான். நம்மள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். நம்மளுடைய துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவதும் அவரால் மட்டுமே முடியும் பிரியமானவர்களே. எல்லா துயரத்திலிருந்தும், இந்த உலக துயரங்கள் அனைத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பவர் யார், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் விடுதலை கொடுத்துனா நம்ம மெய்யாகவே என்ன செய்வோம், விடுதலை அடைவோம் பிரியமானவர்களே. நம்மளுடைய துயரம் கூட என்ன செய்யும், மகிழ்ச்சியாக மாறும். அழுது எத்தனையோ நாட்கள் புலம்பி இருப்போம், அந்த புலம்பலையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், ஆனந்த களிப்பாய் மாற்றவல்ல தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்ம ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னது போல இதை காணும் ஒவ்வொரு உள்ளங்களும் மகிழ்ச்சியால் மிளிரட்டும் அப்பா. அவர்கள் முகம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துயரங்களும், ஆமாண்டவரே, என்னென்ன துயரங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு துயரமும் மகிழ்ச்சியாய் மாறட்டும் ஆண்டவரே. பண கஷ்டமாக இருந்தால் அது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலை இல்லாமல் இருந்தால் அது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, போதை வஸ்துக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளை குறித்து கவலை கொண்டிருந்தால் அது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்ப சமாதானம் இன்மையாக இருந்தால் குடும்ப சமாதானம் கிடைக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமாப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அமைதி கிடைக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமாப்பா, அவர்கள் துயரமெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறட்டும். உம்முடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிறோம்,
இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமேன்.